வணக்கம், எந்த ஒரு வார்த்தையும் ஒரு புள்ளி வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க புள்ளி வச்சா மட்டும் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அவங்க யாரு? லோகதர்ஷினி. வணக்கம் லோகதர்ஷினி. வணக்கம். அது எப்படி நீங்க புள்ளி வச்சா மட்டும் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு? கோலம் போடுறதுனால. ஓகே, கோலத்தை வந்து உங்க கைத்தொழிலாவே நீங்க மாத்திருக்கீங்க. ஆமா. எப்படி இந்த கோலத்துக்கு வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க, கோலம் தான் என் தொழில் அப்படின்னு? உண்மையிலே கோலம் தான் என்ற வாழ்வாதாரம். அப்போ கோலம், நான் வந்து ஆரம்பத்தில் ஒரு பொழுதுபோக்காக தான் கோலம் போட்டுட்ருந்தேன். அம்மா கோலம் போடுறத பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ அந்த கலை நுணுக்கங்கள் அதுகளை வச்சு நான் கோலம் போட தொடங்கி கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆகுது இப்போ. அப்போ அதை வச்சு நான் வந்து அதை வந்து கடைசியில் என் தொழிலாக மாறிடுச்சு. இந்த கோலத்தை வந்து உங்களை வந்து தொழிலாக மாற்றணும் அப்படின்னு எதுவும் உங்களை சிந்திக்க வச்சது? நிச்சயமாக நான் வந்து அந்த ஒரு ஹாபியாக செஞ்சிகிட்டு இருந்தது கொஞ்சம் காலப்போக்கில் வந்து சின்ன சின்ன ஆதாயத்தை கொடுக்க தொடங்கிச்சு. சில சில ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு போட்டேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மணவரை செய்கிறவங்க அவங்ககிட்ட போட்டுட்ருக்கையில் அது அப்படியே எனக்கு ஒரு இன்கம்மாக இருந்துச்சு. கோலம் செய்கிறத வந்து ஒரு பெரிய லெவலாக இப்போ ஸ்டார்ட் பண்ணி வெட்டிங்கெல்லாம் எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்படி பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தா? எப்போ நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? உண்மைக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து நானும் அக்காவும் தான் விளையாட்டு விளையாட்டாக கோலம் போர்டு எல்லாம் செய்ய தொடங்கினது. ஓகே. அதுக்கப்புறம் நான் மேரி பண்ணும்போது தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் மேரி பண்ணதுக்கு பிறகு தான் பெரிய லெவலில் நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அது அவர் தான் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கார். இந்த 20 வருஷத்தில் நீங்கள் என்ன மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பீங்க? ஆரம்பத்தில் வந்து ஃப்ரேமில், அதாவது புள்ளி வச்சு கோலம் போட்டு அடுத்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரேமில் செய்ய தொடங்கணும். ஃப்ரேமில் வந்து கார்ட்ஸ் எல்லாம் ஒட்டி அந்த மாதிரி செய்ய தொடங்கணும். அதுக்கப்புறம் ஃபிகர்ஸ், கண்ணன் ராதை, பொண்ணு மாப்பிள்ளை அந்த மாதிரி ஃபிகர்ஸ் செய்ய தொடங்கணும். அப்புறம் அக்காவோட வெட்டிங் இப்போ 12 இயர்ஸ் பேக் நான் போட்டேன், ஒரு ஸ்டாண்ட் வச்சு கோலம், அதாவது ஸ்ட்ரக்சர் டைப்பில். ஓகே, கேக் தானே ஸ்டாண்ட் வச்சு போடுவாங்க, அதாவது நீங்கள் கோலத்தில் ஸ்டாண்ட் வச்சு? அதாவது நான் நினைக்கிறேன் அது நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஓகே, அது உங்களோட ஐடியா? ஐடியா இந்த ஓன் ஐடியா. அந்த ஃப்ரேம் நானே செஞ்சு எடுத்து அது போட்டது. அப்போ அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டாண்டாக இருந்துச்சு, அப்புறம் டபுள் ஸ்டாண்டாக போட்டோம். அப்போ அதெல்லாம் இப்போ 18 to 20,000 அந்த மாதிரி ரேட்லெல்லாம் வந்துச்சு அந்த கோலம். அப்படி அந்த மாதிரி ரிஜ் ஃபார்ம் வச்சு 3D டைப் கோலம், டிஜிட்டல் டைப் கோலம் அப்படியே வந்து இப்போ கடைசியாக வந்து இப்போ அந்த ரிஜ் ஃபார்ம் வச்சதில் தான் நிற்கிது. ஓகே, அந்த காலத்தில் கோலம் போடுறதுக்கும் இப்போ இருக்கிற கோலத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? எறும்பு தின்னா கண் தெரியும்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் போடுற மாக்கோலத்தில் வந்து அந்த அந்த எறும்புகள் அதை சாப்பிட்டு அந்த அரிசி மாவை சாப்பிட்டு இந்த வீட்டிட கண் விளங்கணும், இந்த வீட்டுக்கு கண் நல்லா தெரியணும் சொல்லி அது வந்து ஒரு பிளெஸிங் கொடுக்குமா. அதுதான் அந்த அந்த ட்ரெடிஷன், அதுதான் அந்த கோலத்தோட ட்ரெடிஷன் அதுதான். ஓகே, அந்த எறும்பு தின்னா கண் தெரியும் அப்படின்னு சொல்ற அந்த பழமொழிக்கு பின்னுக்கு இருக்கிற உள்ள அர்த்தம் இதுதாங்க. எல்லாரும் நினைப்பாங்க எறும்பை சாப்பிட்டா கண் தெரியும்னு எல்லாரும் நினைப்பாங்க. உண்மையான அர்த்தம் இதுதான் அந்த கோலத்தோட. அப்போ அந்த ட்ரெடிஷன் இப்போ வந்து மாறிடுச்சு. ஆனாலும் நாங்கள் அரிசியை பாவிச்சு போடுறோம், அந்த அரிசிக்கும் எறும்பு வந்து சாப்பிடும். அப்போ அது அந்த வகையில் எனக்கு சந்தோஷம். ஓகே, அப்போ நீங்கள் போடுற கோலத்தில் வந்து அந்த கம் போட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டலாம் பண்ணிங்களா? ஒட்டமாட்டோம். அப்போ அப்படியே நேச்சுரலாக அரிசியே போட்டுருவோம், அரிசி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி போடுவோம் மேலே. ஆ ஓகே, அப்போ அது எறும்பு வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். எறும்பு சாப்பிடும். அதனால அந்த ட்ரெடிஷன் இன்னும் மாறலைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. ஓகே, இது என்ன மாதிரியான இது பானை? இது வந்து மண்பானை? மண்பானை இல்லைன்னு நினைக்கிறேன். மண்பானை இல்லை. ஓகே, இது வந்து அலுமினிய பானை. ஓகே, இதை என்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க? எதுக்கான சாம்பிள் கொடுத்தாங்க இது? இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு தான் கொடுத்தாங்க. ஃபுல் செட் வந்து 4 செட் வந்து 7 அடுக்கு வரும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ 7 அடுக்கு வைக்கையில் வந்து கீழே விழுந்துருச்சுன்னா மண்பானைன்னா உடஞ்சிரும். அதனால எப்பயுமே நாங்கள் அலுமினிய பானையில் தான் இது எல்லாமே செய்கிறது. சிலர் வந்து விரும்பி கேட்பாங்க மண்பானையில் செஞ்சு தர சொல்லி, அப்போ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஓகே, அப்போ இது பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் ஒர்க் தான். அப்போ இதெல்லாம் பண்ணது நீங்கள்? எல்லாமே நாங்கள் தான் செய்வோம். இப்போ வந்து நாங்கள் வெட்டிங் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து தாம்பூலம் சீர்வரிசை தட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து டெக்கரேஷன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குல்ல? ஆமாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம் செய்வோம், அதெல்லாம் செய்வோம் நாங்கள். பழங்களுக்கு கூட நாங்கள் டெக்கரேட் பண்ணுவோம். வாழைப்பழத்துக்கு, ஆப்பிளுக்கு, ஆரஞ்சுக்கு கூட நாங்கள் டெக்கரேட் பண்ணி தட்டில் வச்சு அதுக்கு ஒரு கவர் பண்ணி அதில் போட்டு நாங்கள் அப்படியெல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஆனால் அதுக்கு வந்து எப்படியுமே எங்களுக்கு ஒரு 3 டேஸ் சரி டைம் வேணும். மினிமம் 3 டேஸ் வேணும். 3 டேஸ் வேணும். மற்ற கோலம் வந்து இப்படி தான், நாங்கள் வந்து டை பண்ணி அரிசி வந்து டை பண்ணி வச்சுக்கொள்ளுவோம்.
டை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காய வச்சு வச்சுக்கொண்டோன்னா இப்போ கோலம் கேட்டால் இப்போ சிலர் வந்து திடீர்னு கேட்பாங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மொதல் கேட்பாங்க. அப்போ சரி நாங்கள் போடுறோம்னு சொன்னால் ஒரு கிட்ட இடங்களாக இருந்தால் நாங்கள் உடனே போயிட்டு போட்டு வர்ற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா ஃப்ரேம் எல்லாம் எங்கிட்ட ரெடியாக இருக்கு, அதனால நாங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி போய் போட்டுட்டு வந்துடுவோம். 20 வருஷமா நீங்க கோலம் போடுற இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க, இத்தனை வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து மறக்க முடியாம இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கும்ல? நிச்சயமா கண்டிப்பா. அப்படி எதுவும் இருந்தா சொல்லுங்க. எங்களோட பெரிய பட மகட ரிசப்ஷனுக்கு நான் வந்து அந்த ஸ்டாண்ட் வச்சு கோலம் போட்டேன். அப்ப எல்லாம் நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வயசானவர் வந்து அது என்ன நினைச்சாரோ தெரியல, விளக்கெல்லாம் வச்சிருக்கு மேல படின்னு நினைச்சு அவர் அப்படியே ஏறி போயிட்டாரு அதுக்கு மேல அந்த சைடுக்கு கோலத்துக்கு மேலே போயிட்டாரு. ஆனா போனதுக்கு அப்புறமா அவருக்கு தெரியல அது கோலம்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போறாரு. அப்படியே அது எனக்கு புரியல, அதாவது படி மாதிரி ஏறி போற முடியல, படி மாதிரி ஏறி போறாரு அவரு. அவர் படின்னு நினைச்சு கோலத்துக்கு மேல ஏறி நடந்து போறாரு அப்படியே. போன பிறகும் அவருக்கு விலங்குல அதுதான் அது கோலம் தான் தெரியல அவர். அப்ப நீங்க அதை பாத்துட்டு இருந்தீங்க? பார்த்தோன்னு எனக்கு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அந்த நேரம் உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு, பயங்கர கோபமா இருந்துச்சு, சரியான ஆத்திரமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த கோலம் அன்னைக்கு. நிச்சயமா வீட்டுல ஒரு கோலம், அதாவது அரிசி மாவுல நாங்க ஒரு வெள்ள பச்சரிசியில ஒரு கோலத்தை போட்டுட்டாலே தம்பி தங்கச்சிங்க மிதிச்சு அவ்வளவு சண்டை பிடிப்போம். அதாவது வீட்டுல ரொம்ப சண்டை பிடிப்போம், அதாவது எங்க கோலத்தை களைச்சிட்டா அம்மா வாங்க பாருங்க அப்படின்னு. அப்ப நீங்க வந்து பாத்து பார்த்து அழகா செஞ்சு கோலத்தை அப்படி களைச்சிட்டு போனா ரொம்பவுமே சங்கடமா. ஆனா நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் கோலம் போட்டோம்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், இவட்ட அது அங்க நான் நிக்க மாட்டேன், நாங்க போயிருவோம் அப்படின்னு. ஏன்னு சொன்னா அந்த டைமே அங்கே நடந்து போவாங்க கோலத்துக்கு மேல, அப்படி இல்லாட்டி இதை தள்ளிட்டு போவாங்க, வண்டியெல்லாம் தள்ளிட்டு போயிருவாங்க. அந்த ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அப்ப காப்பர்ஸ் மேல தானே இருக்கும், அப்ப அந்த வண்டியெல்லாம் வச்சு தள்ளிட்டு போயிருவாங்க கோலத்துக்கு மேல. அப்ப அதெல்லாம் எங்களுக்கு பாத்துட்டு இருக்கேன். அது இப்போ வெட்டிங்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க வேண்டிய விஷயம்ல கோலங்களும் ஒண்ணு தானே. இப்ப வந்து லேட்டஸ்டா வந்து மக்கள் வந்து எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து விரும்பி கேக்குறாங்க உங்ககிட்ட? என்கிட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்குறேன்னா 3D மயில் கோலம் ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட. அதுதான் கூடுதலாக எல்லாருக்கும் நாங்கள் போடுறது. அது கிட்டத்தட்ட 1.5 அடி வரும் இந்த கோலம், அவ்வளோ பெரிய கோலம். 3D டைப்பில் ரெஜிஃபார்ம் வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்போ எப்படியுமே ஒரு 2-3 நாள் எடுக்கும் அந்த போட் செய்கிறதுக்கு. கலர்ஸும் வந்து மயில் ஓரியன்ட் கலர்ஸ் தான் நாங்கள் போடுவோம். இப்போ மயில் பச்சை, மயில் நீலம், பர்பிள் கலர், பிங்க் கலர், ஆரஞ்ச், அந்த மாதிரி கலர்ஸ். அதாவது கலர்ஸ் நான் வந்து கலர்ஸ் பேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கலர்ஸ் எடுக்கிறது. ஏன்னா கலர்ஸ் தான் எங்களுக்கு முக்கியம், கோலம்னாலே கலர்ஸ் தான். நிச்சயமாக அதனால ரொம்ப பிரைட்டாக நல்லா கலர்ஸ் தான் சூஸ் பண்ணி நாங்கள் போடுவோம். இப்போ இந்த கலருக்கு பக்கத்தில் இந்த கலர் வந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றது வந்து யார் கோலம் போடுறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிடணும். ஓகே, நிறைய டிசைன்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்க, கோலங்களில் இவ்வளோ வெரைட்டி இருக்கான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணுவீங்க, என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு? எங்களுக்கு ஃப்ரேம் செய்கிறதா இருந்தால் கார்ட்போர்ட் வேணும். ஓகே, கார்ட்போர்ட், மற்றது கார்ட்ஸ் வேணும். மற்றபடி பானைகள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னால் இந்த பானைகள், ஸ்டோன்ஸ், பேர்ல்ஸ், அதுகள் நாங்கள் தேடி எடுப்போம். அப்போ இனி கடைக்கடையாக ஏறி இறங்கி தான் நாங்கள் இது எல்லாமே கலெக்ட் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல தான் எடுக்க கிடைக்கும் எங்களுக்கு, எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்காது. சுற்றி 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 தேடி தேடி தான் எல்லாமே எடுப்போம். ஓகே, அப்போ அது யோசிச்சு ஷாப்பிங் பண்ணுறதுக்கே ஒரு நாள் போயிடும், அதுக்கே டைம் வேணும் எங்களுக்கு. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு டைமிங் கொஞ்சம் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலைகள் செய்ய போனா எங்களுக்கு டைமிங் கொஞ்சம் கொடுக்கணும். ஓகே, ஒரு பெண்ணா இருந்து வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கலை தொழிலை வந்து தொழிலா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க இல்ல? சோ உங்களை மாதிரி இருக்கிற பெண்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வாழ்க்கையில ஒரு ஆணோ பெண்ணோ தனிமையில நின்று எதுவுமே சாதிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு பின் ஆணும் துணையா நிக்கணும். அதே போல இந்த நான் பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் தனியாக நின்று சாதித்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் கண்டிப்பாக. என்னை பொறுத்த அளவில் எனக்கு அந்த சப்போர்ட் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே கிடச்சிச்சு. இப்போயும் அது கிடைக்கிறனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் சாதிச்சு நிற்கிறேன். அதனால் மற்ற பெண்களுக்கும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன் நான். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? முதல்ல சொல்லுவேன் வந்து விளையாட்டு விளையாட்டாக பழகின என் அக்காவுக்கு கீதாஞ்சலி. அடுத்தது வந்து சின்ன வயசில் வந்து மார்னிங் டைம்லலாம் ஏர்லி மார்னிங் போகிறதெல்லாம் கஷ்டம், அப்போ மெரி பண்ணி இருக்கலை நான்.
அப்போ கோலம் போட போகும்போது என்னோட மரியா செல்வின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு அவங்க வருவாங்க. இப்போ இன்னைக்கு மேரி பண்ணி நல்லா இருக்கா, ரெண்டு பேபிஸோட இருக்கா, அவக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஓகே, மரியா செல்வி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பாங்க, எங்கள் ஷோவை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது நேரம் நன்றி சொல்லிக்கோங்க. அது இல்லாமல் ரொம்ப எல்லாத்துக்கும் மேலே இந்த ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அந்த ஆண்டவனுக்கு, என்னுடைய அப்பா அம்மா எல்லாத்துக்கும். ஓகே, இந்த பெண்கள் வந்து, எங்கள் பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த ஷோவை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பின்வாங்காதீங்க, இலைமறை காயோ உங்களோட திறமையோ ஒளிச்சு வைக்காதீங்க, கொம்போ கிளையோ பிடிச்சு ஏறி முன்னேறிவாங்க. அதான் இந்த பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிஸியான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவும் நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இன்னும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் மட்டும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தோழி மோனிஷா. நன்றி.